பத்திரமுல்லை பொழுதுவ சுற்றுவட்டம் அருகே தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுக்காக 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் இரு துறவிகளும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வெலிக்கட மற்றும் தலங்கம போலீசார் கூட்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெனரல் சேர் ஜோன் கொத்தலாவலை தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நிலையிலேயே மேற்கண்ட குழு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜெனரல் சேர் ஜோன் கொத்தலாவலை தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலம் கீழான ஒழுங்கு விதிகள் இன்று நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அரசியல் கட்சிகள், சிவில் சமூகம், விரிவுரையாளர்கள், மாணவர்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் இலங்கையில் உள்ள பிற குழுக்கள் இந்த சட்டமூலத்துக்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் உயர்கல்வியை தனியார் மயமாக்க வழிவகுக்கும் எனவும் அவர்கள் அஞ்சும் உத்தேச கொத்தலாவலை தேசிய பாதுகாப்பு சட்டமூலத்தை மீளப் பெறுமாறும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். Hey,
¿Qué es lo que se llama?
அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.